Hi friends, welcome to chapter 5 continuity and differentiability MCQ series. Okay, in the video la nama chapter 5 la or 10 MCQ eduthu poda porom seringla idu mudipom next 6th chapter poduvom but 12th poduvom adukapra thirumba 1 2 3 4 thirumba nareya sums potute irpom seringla. Okay, so solution ipo first sum determine the value of k oda value kandupidikk k enga irukku idu irukku. Okay, k idu irukku enakku idu k mari therla இப்போ ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துறாங்க. இந்த ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ் சிடிஎஸ்னா கண்டினியூஸ். ஓகே, கண்டினியூஸ் ஷார்ட்டாக எழுதியிருக்கேன். அட் எக்ஸ் இக்குவல் டு த்ரீ, எக்ஸ் இக்குவல் டு த்ரீங்கிற பாயிண்டில் கண்டினியூஸ். ஸோ எப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கண்டினியூஸ்னு சொல்லுவோம்னா அதோட ஃபங்க்ஷன் வேல்யூ அப்புறம் அதோட லெஃப்ட் ஹேண்டு லிமிட், லெஃப்ட் ஹேண்டு லிமிட் எல்எச்எஸ் அப்புறம் ரைட்டு ஹேண்டு லிமிட் இது மூணு ஈக்குவலாக இருந்தால் தான் வி கேன் சே த ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ். அப்போ தான் நம்ம அந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் வேல்யூ இது கண்டினியூஸ்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது கண்டினியூஸ்னு சொல்லிட்டாங்க, அப்போ இது மூணுமே ஈக்குவலாக தான் இருக்கும், கரெக்டாக. ஸோ கண்டினியூஸ்னால் இது மூணு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இது கண்டினியூஸ்னு சொல்லிட்டாங்க, ஸோ இப்போ மூணு கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகே, ஃபங்க்ஷன் வேல்யூ ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. ஃபங்க்ஷன் வேல்யூ இந்த எக்ஸுங்கிறது அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு த்ரீங்கிற பாயிண்டில் எஃப் ஆஃப் எக்ஸ், எக்ஸ் த்ரீனா ஃபங்க்ஷன் வேல்யூ என்னது பாருங்கள், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு த்ரீனா ஃபங்க்ஷன் வேல்யூ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கே. ஸோ இதுதான் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு த்ரீல ஃபங்க்ஷனோட வேல்யூ வந்து கே. ஸோ ஃபங்க்ஷன் வேல்யூ முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிப்போம். ஓகே, லெஃப்ட் ஹேண்டு லிமிட் அது எப்படி கண்டுபிடிக்குதுன்னா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்னா இங்கே வேலை பாருங்கள், ஃபங்க்ஷன் அட் எந்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க த்ரீன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ த்ரீ இங்கே த்ரீக்கு லெஃப்ட் சைடு வர எலமெண்ட் அதான் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட். ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு த்ரீக்கு லெஃப்ட் சைடுனால த்ரீ மைனஸ்ன்னு போட்டுக்கணும். ஸோ த்ரீக்கு லெஃப்ட் சைடு அதாவது டூ ஒன் ஜீரோ மைனஸ் ஒன் இந்த எலமெண்ட்லாம் எங்கே வரும்னு பாருங்கள் ஃபங்க்ஷனில் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு த்ரீ. ஸோ இதெல்லாம் நாட் ஈக்குவல் டு த்ரீ தான். ஓகே, டூ ஒன் ஜீரோ மைனஸ் ஒன்லாம். ஸோ அப்போ இதுதான் நம்ம ஃபங்க்ஷன் வேல்யூ. ஓகேவா, இதான் நம்ம ஃபங்க்ஷன். என்ன ஃபங்க்ஷன், எக்ஸ் ப்ளஸ் த்ரீ த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் த்ரீ. ஓகே, இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுவோமா, எப்போவுமே லிமிட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை ஒரு வாட்டி சிம்பிளிஃபை பண்ணிக்கணும். இப்போ நம்ம கரெக்டான ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த மைனஸ் தேவையில்லை நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எக்ஸ்டென்ஸ் டு த்ரீ. இந்த மைனஸ் எதை குறிக்குதுன்னா லெஃப்ட் சைடுங்க டினோட் பண்ணுது, இட்ஸ் நாட் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ. ஓகே, இட்ஸ் நாட் டினோட்டிங் மைனஸ் த்ரீ. மைனஸ் த்ரீனா நான் ஃப்ரண்ட்டில் போட்டிருப்பேன், இங்கே பவரில் குட்டியாக போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இது பாருங்களேன், எக்ஸ் ப்ளஸ் த்ரீ த ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. தேர்ட்டி சிக்ஸை ஐ கேன் ரைட் இட் சிக்ஸ் ஸ்கொயர், சிக்ஸ் ஸ்கொயர் இருந்ததுனால சிக்ஸ் சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் த்ரீ. இதை இன்னும் கொஞ்சம் சிம்பிளே பண்ண போகிறேன் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில். என்ன பண்ண போகிறேன், இங்கே போடுறேன் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு த்ரீ. இது பார்க்க எப்படி இருக்குன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மாதிரி இருக்குது. வாட் இஸ் த ஃபார்முலா, ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி, கரெக்டாக ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி தான் ஃபார்முலா. ஸோ என்னோடய ஏ பிளேஸில் என்ன இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் த்ரீனு இருக்குது. என்னோடய ஏங்கிற பிளேஸில் எக்ஸ் ப்ளஸ் த்ரீனு இருக்குது ப்ளஸ் பி ப்ளஸ் என்னோடய பிங்கிற பிளேஸில் சிக்ஸ்ன்னு இருக்குது, கரெக்டாக. ஸோ இந்த ப்ராக்கெட்டை தூக்கிடலாம், எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் சிக்ஸ் அப்புறம் ஏ மைனஸ் பி, ஏனா எக்ஸ் ப்ளஸ் த்ரீ மைனஸ் பினா சிக்ஸு பை இந்த எக்ஸ் மைனஸ் த்ரீ. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன வரும், லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு த்ரீ எக்ஸு ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் சிக்ஸு நைனு எக்ஸு த்ரீ மைனஸ் சிக்ஸு மைனஸ் த்ரீ பை எக்ஸ் மைனஸ் த்ரீ. எப்போவுமே லிமிட்டை தூத்துடா சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. ஓகே, ஃபஸ்ட்டு இது கேன்சல் சிம்பிளிஃபை தான் பண்ணதுக்கப்புறம் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்கே ஒரு எக்ஸ் மைனஸ் த்ரீ இங்கே ஒரு எக்ஸ் மைனஸ் த்ரீ கேன்சல் பண்ணுறேங்க. ஸோ லிமிட் நெக்ஸ்ட் ஸ்டெப் இங்கே போடுறேன், எக்ஸ்டென்ஸ் டு த்ரீ எக்ஸ் ப்ளஸ் நயன். இப்போது லிமிட் அப்ளை பண்ணுங்கள் எக்ஸுக்கு பதிலாக, எக்ஸ் பதிலாக த்ரீ போட்டிங்கன்னா த்ரீ ப்ளஸ் நயன் இஸ் ஈக்குவல் டு டுவெல். நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஃபங்க்ஷன் கண்டினியூஸ்னால் கண்டினியூஸாக இருந்தால் அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும், ஃபங்க்ஷன் வேல்யூ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட். ஸோ இது ரெண்டு ஈக்குவலாக தானே இருக்கணும், ஃபங்க்ஷன் வேல்யூவும் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ஈக்குவலாக தானே இருக்கணும். ஸோ போத் ஆர் ஈக்குவல். ஸோ ஃபங்க்ஷன் வேல்யூ என்னது கே. ஸோ ஃபங்க்ஷன் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்டு லிமிட். ஸோ கே இஸ் ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் என்ன வந்துச்சு டுவெல்னு வந்துச்சு. ஸோ கே இஸ் ஈக்குவல் டு டுவெல். ஸோ ஆப்ஷன் டுவெல் தான், ஆப்ஷன் பி டுவெல் தான் கரெக்ட் ஆன்சர். சம் முடிஞ்சது பார்த்தியா, ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா, பார்த்தீங்களா ஈஸியாக இருக்குது. ஸோ நீங்கள் கேட்கலாம், சார் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் தான் போடுமா ரைட்டு போடலாம், போடலாம் தாராளமாக போடலாம். ஓகே, இந்த ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு த்ரீ தான். ஸோ ரைட்டுனாலும் இதே ஃபங்க்ஷன் தான் எடுப்பீங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, சம் முடிஞ்சிருச்சு, ஈஸியாக இருக்கா, சம் ஈஸியில். ஸோ ஃபஸ்ட் சம் முடிஞ்சது, இந்த மாதிரி ஒரு சம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் உங்களோட டேர்ம் ஒன் எக்ஸாமில். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் சம். இப்போ ப்ராப்ளம் நம்பர் டூ நல்லா பார்த்துக்கோங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் சைன் எக்ஸ். இது வந்து கண்டினியூஸாக டிஃப்ரென்ஷிபிளான்னு கேட்குறாங்க. சொல்யூஷன்,
ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸி. சும்மா பார்த்த உடனே ஆன்சர் பண்ணலாம். உங்களுக்கு கிராஃப் தெரிஞ்சிருந்தா, எனக்கு தெரியணும் கிராஃப். சார் நான் சின்ன வயசு கிராஃப் ஷீட்லாம் பார்த்துருக்கோம் சார். இந்த மொக்கெல்லாம் வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே சம் குரூப் போகலாம். இப்போது ஃபஸ்ட்டு கண்டினியூஸ் தான் என்னது, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லுங்கள். கண்டினியூஸ்னால் ஒரு கர்வை கையெடுக்காமல் உங்களால் போட முடிஞ்சால் அது பேர் கண்டினியூஸ் கர்வ். ஓகே இப்போ சைன் எக்ஸ் கர்வ் எப்படி இருக்கும்? சைன் 0 0, சைன் பை பை 2 வந்து 1 இருக்கும். 1 சைன் பை பை 2, இங்கே பை பை 2, நெக்ஸ்ட்டு இங்கே பை வரும். நெக்ஸ்ட் அப்படியே கீழே போகும், இப்படி போகும். இங்கே 2 பை வரும். ஸோ இப்படி போகும். அதேமாதிரி இந்த சைடும் போகும், சைன் எக்ஸ் கர்வ். ஓகே ஸோ உங்களுக்கு இது கர்வெலாம் தெரியும் கரெக்டாக, நீங்களாம் படிச்சிருக்கீங்க, ஃபிசிக்ஸ்லையும் படிச்சிருப்பீங்க. ஓகே இதான் சைன் எக்ஸ் கர்வ். நெக்ஸ்ட்டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸோட கர்வ் எப்படி இருக்கும்? மாடுலஸ் ஆஃப் எக்ஸு ஸ்வைன் ஸ்வைன் நல்லா அப்படியே நாமம் போட்ட மாதிரி இருக்கும், 3 கோடு. ஓகே இதான் மாடுலஸ் ஆஃப் எக்ஸோட கர்வ். இப்போது இந்த கர்வையும் கையெடுக்காமல் வரையலாம், அப்படியே இப்படி வரைஞ்சிட்டே போகலாம். ஓகே இது இப்படி வரும், சாரி இப்படி வரணும். ஓகேங்களா? இந்த கர்வையும் அப்படியே கையெடுக்காமல் வரைஞ்சிட்டே போகலாம். இங்கே போர்டு இடம் இல்லாமல் கரெக்டாக வந்து வர மாட்டேங்குது. ஓகேங்களா? ஆ இதை கையெடுக்காமல் இப்படி வரைஞ்சிட்டே போகலாம். ஸோ இதையும் கையெடுக்காமல் வரையலாம். ஸோ சைன் எக்ஸும் கண்டினியூஸ் தான், மாடுலஸ் ஆஃப் எக்ஸும் கண்டினியூஸ் தான். இது ஓகேவா? அப்போது எஃப் இஸ் எவ்ரிவேர் கண்டினியூஸ் இந்த ஃபங்க்ஷன். நல்லா பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் ஒரு ஃபங்க்ஷன் சைன் எக்ஸ்னு வச்சுக்கோங்க, ஜி ஆஃப் எக்ஸ் இன்னொரு ஃபங்க்ஷன் மாட் எக்ஸ்னு வச்சுக்கோங்க. ஓகே ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஒரு ஃபங்க்ஷன், ஜி ஆஃப் எக்ஸ் இன்னொரு ஃபங்க்ஷன்னா அது ரெண்டுத்தையும் காம்போசிட் பண்ணால், காம்போசிட் பண்ணால் வர்ற ஃபங்க்ஷனும் கண்டினியூஸ் தான். ஓகே காம்போசிட் தான். இங்கே பாருங்களேன், ஜி காம்போசிட் எஃப் போடுறேன். ஓகே ஃபஸ்ட் சாப்டர் படிச்சிருப்பீங்க, ஜி காம்போசிட் எஃப்னா ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸு. ஸோ ஜி போட்டேன், எஃப் ஆஃப் எக்ஸ் தானே இது மாட் எக்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸ் தான் இது ஒரு சைன் எக்ஸ் கரெக்டா. இப்போது இது பார்க்க எப்படி இருக்குன்னா இந்த இடம் ஃபுல்லாக எக்ஸு மாதிரி இருக்குங்க பாருங்கள், ஜி ஆஃப் எக்ஸு, ஜி ஆஃப் எக்ஸு மாதிரி இருக்குது. அப்போது இந்த எக்ஸுக்கு பதிலாக ஜி ஆஃப் எக்ஸ் தானே, இந்த எக்ஸுக்கு பதிலாக இது போய் அப்படியே உள்ளவே போடுறான். ஸோ மாடுலஸ் ஆஃப் சைன் எக்ஸ். ஸோ இதுவும் ஒரு கண்டினியூஸு, இதுவும் ஒரு கண்டினியூஸு, இது ரெண்டுத்தையும் காம்போசிட் பண்ணுறேன் வர்ற ஆன்சரும் ஸோ கண்டினியூஸ் தான். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து இது கண்டினியூஸ் எவ்ரிவேர். ஆமாம் எல்லா இடத்துலையும் கண்டினியூஸ் தான் எவ்ரிவேர். ஸோ இதுவும் கண்டினியூஸ் எவ்ரிவேர் தான், இதுவும் கண்டினியூஸ் எவ்ரிவேர். ஓகேவா? ஸோ கண்டினியூஸ் எவ்ரிவேருங்கிறது கரெக்டு. ஸோ எஃப் இஸ் எவ்ரிவேர் கண்டினியூஸ், எஃப் இஸ் எவ்ரிவேர் கண்டினியூஸ், பிசி ரெண்டு ஆப்ஷனில் எது வேணால் இருக்கலாம். ஸோ கண்டினியூஸ் முடிஞ்சது. புரிஞ்சதை கண்டினியூஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு? ஓகே பட் நாட் டிஃப்ரென்ஷியபிள். நல்லா பார்த்துக்கோங்க, டிஃப்ரென்ஷியபிளா டிஃப்ரென்ஷியபிள் இது கண்டினியூஸ் புரிஞ்சுதா? இது அழிச்சிட்டுமா? ஓகே ஏன்னா இடம் இல்லை, சரி இங்கே சொல்கிறேன். டிஃப்ரென்ஷியபிள்னா இப்போது கண்டினியூஸ்க்குனா ஷார்ட் என்ன சொன்னேன், கர்வை கையெடுக்காமல் வரைய முடிஞ்சது அப்படி கண்டினியூஸ். டிஃப்ரென்ஷியபிளுக்கும் அதே மாதிரி கர்வ் வச்சு ஒன்று சொல்லலாம். ஒரு கர்வில் ஷார்ப்பான ஒரு எட்ஜ் இருக்கக்கூடாது, நோ ஷார்ப் எட்ஜ். இப்போ இங்கே ஷார்ப் எட்ஜ் இருக்குது, ஸோ இட் இஸ் நாட் டிஃப்ரென்ஷியபிள். ஸோ மாட் எக்ஸு இதில் இங்கே இதெல்லாம் பாருங்கள், ஷார்ப்பாக உங்கள் ஒரு எட்ஜ் இருக்குது, டிங் டிங் ஷார்ப் எட்ஜ். இது மாதிரி ஷார்ப் எட்ஜ் இருந்தால் இது நாட் டிஃப்ரென்ஷியபிள், நாட் டிஃப்ரென்ஷியபிள். ஓகேவா? ஸோ இப்போது இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணுறாங்க, அதாவது காம்போசிட் பண்ணுறாங்க. காம்போசிட் பண்ணும்போது இதோட கிராஃப் எப்படி தெரியுமா இருக்கும்? மாடுலஸ் ஆஃப் சைன் எக்ஸோட கிராஃபு, இதோட கிராஃப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் சைன் எக்ஸ். ஸோ கரெக்டாக இங்கே 0, இங்கே இது பை தானே. ஸோ மாடுலஸ் போடுறனால, மாடுலஸ் போடுறனால கீழே நெகட்டிவ் சைடே வராது, ஒன்லி பாசிட்டிவ் சைடு தான் வரும் இப்படி. அப்புறமா இங்கே 2π இப்படி. ஓகே ஸோ இப்போ உங்களுக்கு கரெக்டாக நான் கிராஃபை ஆப்பில் ஒன்று வச்சுருக்கேன், நான் ஃபோனில் ஒரு ஆப் வச்சுருக்கேன், அந்த ஆப்பில் இப்படி உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள், டிஸ்பிளே ஆகுதா? ஸோ இப்போ இந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக பையி 2π 3π அந்த இடத்துலலாம் ஷார்ப் எட்ஜ் இப்படி வளைஞ்சி போகுது கரெக்டாக, ஷார்ப்பான எட்ஜ் இருக்குது. எங்கெங்க பையி 2π 3, அதே மாதிரி லெஃப்ட் சைடில் பாருங்கள்
மைனஸ் பை டூ மைனஸ் டூ பை மைனஸ் த்ரீ பை இந்த மாதிரி லெஃப்ட் சைட்லேயும் கரெக்டாக அந்த இடத்துல வந்து ஷார்ப் இருக்குது. ஸோ அப்போனா இந்த கிராஃப் வந்து நாட் டிஃப்ரென்ஷியபிள். எங்கெங்கே பை டூ பை எந்த பாயிண்டில் இப்போ பிக்சர் போயிடும். ஓகே பாருங்கள், இப்போ இந்த மாடெக்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ஜீரோங்கிற பாயிண்ட்டில் தான் ஷார்ப் எஜ் இருக்குது. ஸோ நாட் டிஃப்ரென்ஷியபிள் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அதே மாதிரி இந்த மாட் சைன் எக்ஸ் கிராஃபுக்கு இப்போ எங்கெங்கே ஷார்ப் எஜ் வந்தது, பை டூ பை த்ரீ பை இந்த பக்கம் மைனஸ் பை மைனஸ், ஸோ அந்தந்த பாயிண்ட்டில் நாட் டிஃப்ரென்ஷியபிள். ஸோ கண்டினியூஸ் எவ்ரிவேர் பட் நாட் டிஃப்ரென்ஷியபிள் எங்கெங்கே, பை டூ பை த்ரீ பை பாருங்கள், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என் பை. என்னுக்கு பதிலாக நம்ம இது போடலாம், அது பேர் என்னது இன்டீஜர்ஸ், ஜெட்னா இன்டீஜர்ஸ், ஒன்று டூ த்ரீ. ஸோ ஒன் பை ஒன் போட்டால் ஒன் பை, டூ போட்டால் டூ பை, த்ரீ போட்டால் த்ரீ பை, ஃபோர் போட்டால் ஃபோர் பை, இந்த பக்கம் மைனஸ் போட்டால் மைனஸ் பை மைனஸ் டூ பை. ஸோ இதுதான் ஆன்சர். புரியுதா? நல்லா பார்த்துக்கோங்க, கண்டினியூஸ் எவ்ரிவேர். ஸோ கண்டினியூஸ்க்கு இங்கே ப்ரூவ் பண்ணிட்டோம், டிஃப்ரென்ஷியபிள்னால் ஷார்ப் எஜ் வரக்கூடாது. ஸோ இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா ஷார்ப் எஜ் உங்களுக்கு வந்திருந்தது, கரெக்டாக ஷார்ப் எஜ் வந்திருந்தது. ஸோ அதனால் அது வந்து நாட் டிஃப்ரென்ஷியபிள். எங்கெங்கே நாட் டிஃப்ரென்ஷியபிள், கரெக்டாக பை டூ பை த்ரீ பை அந்தந்த பாயிண்ட்டில் தான் வருது. ஸோ அதனால் அந்தந்த பாயிண்டில் நாட் டிஃப்ரென்ஷியபிள். ஓகேவா, புரிஞ்சுதா? ஓகே, ஸோ அதனால் ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஆப்ஷன் சியும் கண்டினியூஸ் எவ்ரிவேர் பட் நாட் டிஃப்ரென்ஷியல். இங்கே டூ என் ப்ளஸ் ஒன், இப்போ என்னுக்கு பதிலாக ஒன் போட்டிங்கன்னா டூ ப்ளஸ் ஒன் த்ரீ பை பை டூ, த்ரீ பை பை டூவில் கிராஃப் வந்து ஷார்ப்பாகவே இல்லை. இப்போ திரும்ப பிக்சர் வர வைக்கிற பாருங்களேன், பாருங்கள் ஷார்ப்பாகவாக இருக்க கிராஃபு இல்லை. ஸோ அதனால் பை டூ பை த்ரீ பையில் மட்டும் தான் இருக்குது. ஸோ அதனால் தான் அந்த இடத்துல மட்டும் நாட் டிஃப்ரென்ஷியபிள். புரிஞ்சுதா? கிராஃப் வச்சு சொல்லிடலாம், அதெல்லாம் பார்த்தோன்னே டப்பு டப்பு நடிகர் கொஷின்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் சம்பவமா, தேர்ட் ப்ராப்ளம். ஸோ தேர்ட் ப்ராப்ளம் வந்து y இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வெர்ஸ் ஆஃப் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க, ப்ளஸ் சீக்கண்ட் இன்வெர்ஸ் ஆஃப் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க, x ஓட வேல்யூ வந்து கிரேட்டர் தென் ஜீரோ, தென் dy பை dx இஸ் ஈக்குவல் டு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ சொல்யூஷன் இப்போது இதை வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போது நல்லா பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரிக்னாமெட்ரி ஒரு ஃபார்முலா இருக்குது, ரீகால். சீக்கண்ட் இன்வெர்ஸ் ஆஃப் x இப்படி இருக்குன்னா அதை வந்து காசாக மாற்றணும்னா காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் ஒன் பை எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். இங்கே என்ன இருக்கோ அது அப்படியே தலைகீழாக ரெசிப்ரோக்கல் ஆக்கிடலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த y இஸ் ஈக்குவல் டு ஒரு டேர்ம் இருக்குது, y இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வெர்ஸ் ஆஃப் ரூட் எக்ஸ் மைனஸ் ஒன் பை ரூட் எக்ஸ் ப்ளஸ் ஒன்னு இருக்கா, ப்ளஸ் சீக்கண்ட் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் மாதிரி, இது ஃபுல் டேர்மே எக்ஸ் மாதிரி நினச்சிக்கோங்க. ஸோ இப்போ இதை காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் அது அப்படியே தலைகீழாக போடணும். ஓகே, ஒன் பை எக்ஸ் இது அப்படியே தலைகீழாக போச்சுன்னா ரூட் எக்ஸ் மைனஸ் ஒன் பை ரூட் எக்ஸ் ப்ளஸ் ஒன். இப்போ நல்லா பாருங்கள், இந்த ப்ராக்கெட்டும் இந்த ப்ராக்கெட்டும் சேமாக தான் இருக்குது, கரெக்டாக. ஸோ ட்ரிக்னாமெட்ரியில் இன்னொரு ஃபார்முலா இருக்குது, ரீகால். சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பை பை டூ. ஸோ இந்த எக்ஸும் சேமாக இருக்கணும், இதுவும் இதுவும் சேமாக தான் இருக்குது. ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வெர்ஸ் ஆஃப் இது எக்ஸ் மாதிரி, காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் இது எக்ஸ் மாதிரி. ஸோ இது வந்து பை பை டூன்னு எழுதிடலாம். ஓகே, இப்போ என்ன கேட்டாங்க, டிஒய் பை டிஎக்ஸ் தானே. ஸோ இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள், டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணால் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிஒய் பை டிஎக்ஸ், இது கான்ஸ்டன்ட், பை பை டூனா கான்ஸ்டன்ட் தானே, அதை பண்ணால் ஜீரோ. ஸோ ஆன்சர் என்ன, ஜீரோ, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. கொஸ்டின் பார்க்க தான் பெருசாக இருக்குல்ல, உள்ளே ஒன்றுமே இல்லை பார்த்தீங்களா, ஓ டூ மினிட்ஸ் கூட ஆகலை இந்த சம் போடுறதுக்கு. ஓகே, சம் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான் ஜீரோ. நெக்ஸ்ட் ஃபோர்த் சம் போகுமா, டூ ஃபோர்த்து சம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வெர்ஸ் ஆஃப் த்ரீ டி மைனஸ் ஃபோர்ட்டி கியூ, ஒய் இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் ரூட் ஒன் மைனஸ் டி ஸ்கொயர், தென் டிஒ பி டி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, எடுத்தவொடனே கரெக்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை பாருங்கள், பார்த்தா உங்களுக்கு ஒன்று ஸ்ட்ரைக் ஆகும், இது பார்க்க ஏதாவது ஒரு ட்ரிக்னாமெண்ட்ரி ஃபார்முலா இல்லை ஏதாவது ஒரு ஃபேமஸ் ஃபார்முலா மாதிரி இருக்கா அப்படின்னு ஸ்ட்ரைக் ஆகும், ஸ்ட்ரைக் ஆகணும், அப்போ தான் நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, கண்டிப்பாக ஸ்ட்ரைக் ஆகும் படிச்சிருந்தீங்கன்னா. இப்போது இந்த ப்ராக்கெட்டை பார்த்தா எனக்கு ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது, இந்த ப்ராக்கெட் பார்த்தா எனக்கு ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது, டி இஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டான்னு போடுங்களேன், போடுங்களேன், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வெர்ஸ் ஆஃப் த்ரீ சைன் தீட்டா மைனஸ் ஃபோர் டி க்யூப்னா சைன் க்யூப் தீட்டா. ஓகே, இந்த பக்கம் இது என்ன ஆகும்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. ட்ரிக்னாமெண்ட்ரி ஃபார்முலாஸ் ரீகால் பண்ணுங்கள், சைன் த்ரீ தீட்டா இஸ் ஈக்குவல் டு த்ரீ சைன் தீட்டா மைனஸ் ஃபோர் சைன் க்யூப் தீட்டா, சைன் த்ரீ தீட்டா. ஸோ இந்த இடம் ஃபுல்லாக பார்க்க அப்படியே இதே மாதிரி இருக்குது. ஸோ சைன் த்ரீ தீட்டான்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகேவா, இப்போ இந்த சைன் இன்வெர்ஸ் சைனு கேன்சல் ஆகிடுமா, ஆனால் கேன்சல் பண்ணி காட்டாதீங்க, உங்களுக்கு ஒன் மார்க் தானே, கேன்சல் பண்ணிக்கோங்க. ஓகே, கேன்சல் பண்ணிட்டா இதுவும் இதையும்
இதையும் கேன்சல் பண்ணிட்டேன். கேன்சல் பண்ணால் த்ரீ தீட்டான் மட்டும் இருக்கும். ஸோ இதான் என்னோடய எக்ஸ் வேல்யூ. இப்போது இந்த இடத்துல ஒய் இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரி ஒரு ஃபேமஸ் ஃபார்முலா இருக்குது. என்ன இருக்குது? சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒன். ஸோ இந்த சைன் ஸ்கொயர் இப்படி தள்ளுங்க. காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒன் மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இந்த ஒன் மைனஸ் சைன் ஸ்கொயருக்கு பதிலாக ஐ கேன் சப்ஸ்டியூட் காஸ் ஸ்கொயர் தீட்டா, ரூட் ஆஃப் காஸ் ஸ்கொயர் தீட்டா. இது ஃபுல்லாக ரீகால். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த ஸ்கொயர் இந்த ரூட்டும் கேன்சல் ஆகிடும். ஒய் இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் இந்த காஸ் தீட்டா மட்டும்தான் இருக்கும். காஸ் தீட்டா. இப்போ இந்த காஸ் இன்வர்ஸும் காசும் கேன்சல் ஆகிடும். இதுக்கு ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு தீட்டா. ஸோ ஒய் தீட்டான்னு கிடச்சிருச்சு, எக்ஸ் வந்து த்ரீ தீட்டான்னு கிடச்சிருக்கு, கரெக்டாக. இப்போது இதை இப்போ நமக்கு தீட்டா தீட்டா என்னோடய தீட்டா தான் என்னோடய பேராமீட்டர். தீட்டா தான் பேராமீட்டர். நான் என்ன கண்டுபிடிக்கணும்? டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு. ஸோ பேராமீட்டர் பேஸ் பண்ண ப்ராப்ளம் எக்ஸைஸ் 5.6 ப்ராப்ளம். ஓகே, டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிஒய் பை டி தீட்டா பை டிஎக்ஸ் பை டி தீட்டா. இதுதான் ஃபார்முலா. ஓகே, ஸோ இப்போது எக்ஸ் இருக்குது த்ரீ தீட்டான்னு. இதை டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா வச்சு பண்ணும். நெக்ஸ்ட்டு ஒய் இருக்குது தீட்டான்னு, இதையும் டிஃப்ரென்ஷியேட் ஒய்யை வந்து தீட்டா வச்சு தான் பண்ணும். டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா வச்சு பண்ணணும். ஓகேவா? ஸோ எக்ஸை பண்ணால் டிஎக்ஸ் பை டி தீட்டா த்ரீ. தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எக்ஸை பண்ணால் என்னது? ஒன். எக்ஸ் டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் எக்ஸ் என்னது? ஒன். வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணால் எக்ஸ் எக்ஸ் வச்சே பண்ணால் ஒன். அதேமாதிரி தீட்டா தீட்டா வச்சே பண்ணால் ஒன்று. ஸோ த்ரீ இன்ட்டு ஒன்னா த்ரீ தான். இதுதான் டிஎக்ஸ் பை டி தீட்டா வேல்யூ. ஓகே, ஸோ கீழே உள்ள டிஎக்ஸ் பை டி தீட்டா வேல்யூ த்ரீன்னு கண்டுபிடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள், டிஒய் பை டி தீட்டா. தீட்டாவை தீட்டா வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒன். ஸோ டிஒய் பை டி தீட்டா ஒன்று. ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு வாட்? ஒன் பை த்ரீ. எங்கே இருக்குது? ஆப்ஷன் டி தான் கரெக்ட். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான் சம்மு. பார்த்தீங்களா ஈஸியாக இருக்கா? எவ்வளோ ஈஸியாக போட்டோம். எதாவது ரொம்ப டிஃபிகல்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக ட்ரிக்கியாக தான் இருந்துச்சா? இந்த இடத்த யோசிக்கிறது தான் ட்ரிக்கி. ஓகே, கரெக்டாக யோசித்து அடிச்சிங்கன்னா டப்பு டப்புன்னு சமுதிரம் சம் முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஃபிஃப்த்து சம்பவமா? இப்போது ஃபிஃப்த்து சம்க்கான சொல்யூஷன். ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துறாங்க, எக்ஸ் இஸ் ஈக்குவல்னு கொடுத்துறாங்க. ஸோ இது வந்து டீயில் இருக்குது. ஸோ டி இஸ் எ பேராமீட்டர். ஓகே, இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸைஸ் 5.6 அண்ட் எக்ஸைஸ் 5.7 இது ரெண்டும் மிக்ஸ் ஆன மாதிரி கான்செப்ட். ஏன்னா 5.6 பேராமீட்டர் பேஸ்ட் டிஃப்ரென்ஷியேஷன், 5.7 தான் இந்த செகண்ட் ஆர்டர் டி ஸ்கொயர் டிஎக்ஸ் ஸ்கொயர் செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்லாம் 5.7 ஓடுது. ரெண்டு மிக்ஸ் ஆன மாதிரி. இதே மாதிரி உங்கள் சாம்பிள் கொஸ்டின் பேப்பர்லேயே ஒரு கொஸ்டின் இருக்குது, சாம்பிள் கொஸ்டின் பேப்பர்லேயும். ஸோ வி கேன் எக்ஸ்பெக்ட் த சேம் டைப் ஆஃப் ப்ராப்ளம் ஆர் ஈவன் சேம் ப்ராப்ளம் ஆல்சோ இந்த டேர்ம் ஒன் எக்ஸாம். சேம் ப்ராப்ளம் வர டவுட்டு, சேம் கைண்டு. ஓகே, சரிங்களா? ஸோ இப்போது டி பேராமீட்டர் ஃபார்முலா என்னது? டிஒய் பை டிஎக்ஸ் கண்டுபிடிக்க, டிஒய் பை டிடி பை டிஎக்ஸ் பை டிடி, கரெக்டா? ஸோ ஒய் எடுத்துக்கோங்க, டி பவர் 10+1. எக்ஸ் எடுத்துக்கோங்க, டி பவர் 8+1. ஸோ டிஒய் பை டிடி என்ன வரும்? 10 பண்ணால் 10 ஃப்ரண்ட்டில் வரும், டி பவர் 1 குறையும், 10⁻¹. கான்ஸ்டண்ட்டை பண்ணால் 0. டிஎக்ஸ் பை டிடி 8 ஃப்ரண்ட்டில் வரும், டிக்கு பவரில் 1 குறையும், 8t⁻⁷. கான்ஸ்டண்ட் பண்ணால் 0. ஸோ இதான் டிஒய் பை டிடி, இது டிஎக்ஸ் பை டிடி. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க, டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிஒய் பை டிடி என்னது? 10t⁻⁹. டிஎக்ஸ் பை டிடி என்னது? 8t⁻⁷. ஸோ இதை கேன்சல் பண்ணால் 2 × 5 × 4 × t⁻⁷ இங்கே கேன்சல், இங்கே 7t கேன்சல் ஆகிடும், மிச்சம் 2t. ஸோ 5/4 டி ஸ்கொயர். இதுதான் டிஒய் பை டிஎக்ஸோட ஆன்சர். நமக்கு என்ன வேணும்னா டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். அப்போ இதை நம்ம இன்னொரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், பண்ணுவோமா? ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் என்ன ஆன்சர் வந்திருக்கு? 5/4 டி ஸ்கொயர். இதை இன்னொரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். நல்லா பாருங்கள், எக்ஸ் வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன், டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு பண்ணுறேன். 5/4 கான்ஸ்டண்டாக அப்படியே தான் இருக்கும். டி ஸ்கொயரை பண்ணால் 2t வரும். அதுக்கப்புறமா எக்ஸை வச்சு நான் பண்ணுறதுனால இது வேறு வேரியபிள், டிங்கிற வேரியபிள் டி. ஸோ அப்போனா இது வந்து டிடி பை டிஎக்ஸ்ன்னு கூட சேரும். ஓகே, எக்ஸ் இருக்க இடத்துல டீன்னு ஒரு வேரியபிள் இருக்குது. ஸோ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2t எக்ஸ் மாதிரி பார்த்துட்டேன். ஒரு ஃபங்க்ஷனாக ஃபங்க்ஷன் ரூல் படி டிடி பை டிஎக்ஸு.
ஓகே. இப்போது இந்த டூ இங்கே ஒன்று கேன்சல் பண்ணலாம். ஸோ ஃபைவ் பை டூ, இந்த டி இங்கே மிச்சம் இருக்குது. டிடி பை டிஎக்ஸ் இங்கே பாருங்கள், டிஎக்ஸ் பை டிடி இங்கே இருக்குது. ஸோ டிடி பை டிஎக்ஸ் வேணும்னா தலைக்கிழா போடுங்க, ஒன் பை எயிட் டி பவர் செவன், கரெக்டாக. இதில் தான் கேன்சல் ஆகுமா, இங்கே ஒரு டி இங்கே ஒரு டி கேன்சல் ஆகிடும். ஸோ மேலே ஃபைவ் மட்டும்தான் இருக்கும், ஃபைவ் இன்ட்டு ஒன் ஃபைவ், டூ எயிட்ஸ் ஆர் சிக்ஸ்டீன், இங்கே ஒரு டி கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ டி பவர் சிக்ஸ் தான் இருக்கும், ஃபைவ் பை சிக்ஸ்டீன் டி பவர் சிக்ஸ் எங்கே இருக்கு, ஃபைவ் பை சிக்ஸ்டீன் டி பவர் சிக்ஸ், இது ஒரு ஆப்ஷன், சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அங்கே பாருங்கள், ஃபைவ் பை சிக்ஸ்டீன் டி பவர் சிக்ஸ், ஃபைவ் பை சிக்ஸ்டீன் டி பவர் சிக்ஸ் வந்துருச்சா. ஸோ சம் நம்பர் ஃபைவ் ஓவர். நெக்ஸ்ட் சம் போகுமா, சிக்ஸ்த் சம் பார்த்தீங்களா, டெரிவேட்டிவ் ஆஃப் இது, இது டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும், இது டிஃபரன்ஷியேட் பண்ணணும், அதான் டெரிவேட்டிவ்ன்றாங்க. வித் ரெஸ்பெக்ட் டு, வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டீன்லாம் பார்த்துருக்கோம், வித் ரெஸ்பெக்ட் டு இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட் இதை முடிஞ்ச வரைக்கும் அதை சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். இதை ரெண்டுத்தையும் பார்த்தா எனக்கு டக்குன்னு ஒரு ஃபார்முலா ஞாபகம் வருது, என்ன ஃபார்முலானா, ரீகால் டூ டான் தீட்டா பை ஒன் ப்ளஸ் டான் ஸ்கொயர் தீட்டா. இது என்ன ஃபார்முலானா, சைன் டூ தீட்டா ஃபார்முலா. நெக்ஸ்ட் இதேமாரி காஸ் டூ தீட்டாவுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, ஒன் மைனஸ் டான் ஸ்கொயர் தீட்டா பை ஒன் ப்ளஸ் டான் ஸ்கொயர் தீட்டா. இங்கே பாருங்களேன், அப்படியே இதுக்காகவே செஞ்சு வச்ச மாதிரி இருக்குது. எக்ஸுக்கு பதிலாக டான் தீட்டா போடுங்க, டூ டான் தீட்டா பை ஒன் ப்ளஸ் டான் ஸ்கொயர் தீட்டா வந்துச்சா, ஒன் மைனஸ் டான் ஸ்கொயர் தீட்டா பை ஒன் ப்ளஸ் டான் ஸ்கொயர் தீட்டா. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டான் தீட்டான்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த டேர்ம் என்ன ஆகும்னா, சைன் இன்வர்ஸ் ஆஃப் டூ டான் தீட்டா பை ஒன் ப்ளஸ் டான் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இந்த ஃபுல் டேர்ம் என்னது, சைன் டூ தீட்டா. ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் டூ தீட்டா, கரெக்டாக. இப்போ இந்த சைன் இன்வர்ஸையும் இந்த சைனையும் கேன்சல் பண்ணலாம், ஆனால் கேன்சல் பண்ணி காட்டக்கூடாது. ஓகே, ஸோ இது ஆன்சர் என்ன வரும்னா டூ தீட்டா, இதை வேணால் ஒய்னு வச்சுக்கோங்க, லெட் சும்மா ஒரு பேர் வைக்கிறேன், ஒய் இஸ் ஈக்குவல் டு டூ தீட்டா, ஒய் இஸ் ஈக்குவல் டு டூ தீட்டா. இதை வந்து எதை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம், வித் ரெஸ்பெக்ட் டு, வித் ரெஸ்பெக்ட் டு இந்த டேர்ம் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக டான் தீட்டா போட்டால் ஒன் மைனஸ் டான் ஸ்கொயர் தீட்டா பை ஒன் ப்ளஸ் டான் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இப்போ நான் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், ஒய் இஸ் ஈக்குவல் டு டூ தீட்டாவை வித் ரெஸ்பெக்ட் டு. இப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் இந்த டேர்ம் ஃபுல்லாக என்னது, காஸ் டூ தீட்டா. ஸோ காஸ் இன்வர்ஸ் காஸ் கேன்சல், கேன்சல் பண்ணி காட்டக்கூடாது, அப்படியே அப்படியே போட்டுருங்க. ஓகே, ஒய் இஸ் ஈக்குவல் டு டூ தீட்டா, இதை டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டூ தீட்டாவே பண்ணணும். நல்லா பாருங்களேன், ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸு, இதை டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு நான் பண்ணால் என்ன வரும், டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸை எக்ஸை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒன்று. ஓகே, இப்போ தீட்டா இருக்கு வச்சுக்கோங்களேன், அதை டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டாவே பண்ணுறேன், என்ன வரும், ஒன்று. ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் ஒய் இஸ் ஈக்குவல் டு டூ தீட்டா, இதை நான் எதை வச்சு பண்ணுறேன், டூ தீட்டாவாலேயே பண்ணுறேன். ஸோ என்ன வரும், டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிஒய் பை டி தீட்டா இஸ் ஈக்குவல் டு, ஸோ டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு இதுவே பண்ணுறேன். ஓகேவா, ஸோ இதை டூ தீட்டா வச்சு என்ன பண்ணால் டிஃப்ரெண்ட், இது வந்து டூ தீட்டா வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும், ஒன்று தான். நல்லா பாருங்கள், தீட்டாவை தீட்டா வச்சு பண்ணால் ஒன்று, எக்ஸை எக்ஸ் வச்சு பண்ணால் ஒன்று, ஸோ டிஏ டி வச்சு பண்ணால் ஒன்று, டூ தீட்டாவை டூ தீட்டா வச்சு பண்ணால் ஒன்று தான். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி ஒன், கரெக்ட் ஆன்சர். முடிஞ்சிச்சு, எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். ஓகே, புரியுதா எப்படி பண்ணுறேன்னு, ஓகே அவ்வளோதான் சம் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு செவன்த் சம்பவமா, ஸோ செவன்த் ப்ராப்ளம், செவன்த் ப்ராப்ளம் இது நீங்கள் பார்த்துருக்கே மாட்டீங்க, வித்தியாசமான வேர்ட்ஸ் இருக்குது, ரிமூவபிள் இர்ரிமூவபிள். நான் சொல்கிறேன் என்னென்னு சொல்லிடுறேன், எஃப் ஆஃப் எக்ஸ் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துறாங்க, தென் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, எஃப் வந்து கண்டினியூஸா, எஃப் வந்து ரிமூவபிள் டிஸ்கண்டினியூட்டியா, எஃப் ஹாஸ் இர்ரிமூவபிள் டிஸ்கண்டினியூட்டி ஆஃப் திஸ். ஸோ சொல்யூஷன், ஸோ ஜஸ்ட் ரீகால், எப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ்னு சொல்லுவோம், அதோட ஃபங்க்ஷன் வேல்யூ, அப்புறம் அதோட லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டு, அப்புறம் அதோட ரைட் ஹேண்ட் லிமிட்டு, ஸோ இதெல்லாமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா வி சே தட் ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ், கரெக்டாக. மூணு ஈக்குவலாக இருந்தோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் செக் பண்ணுங்களேன், ஃபங்க்ஷன் வேல்யூ அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் வேல்யூ அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஃபங்க்ஷன் வேல்யூ, எக்ஸ் ஜீரோனா இந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ என்னது, எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ டூ, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ, இதுதான் ஃபங்க்ஷன் வேல்யூ. இப்போ அவ்வளோதான் ஃபங்க்ஷன் வேல்யூ முடிஞ்சிச்சு, இது கண்டுபிடிச்சிட்டோம். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டு, ஸோ லெஃப்ட் ஹேண்டு லிமிட்டு, ஓகே. ஸோ அட்டு இந்த பாயிண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, ஸோ இதுதான் நம்பர் லைன் வச்சுக்கோங்க, ஜீரோவுக்கு லெஃப்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்,
minus 1 minus 2 minus 3, all the negative terms. Okay, so just recall modulus of x, what definition another x modulus of x na x, x is greater than or equal to 0 minus x, x is less than 0. First chapter relations and functions இதெல்லாம் சொல்லியிருப்பேன், வீடியோஸ் எல்லாம் கண்டினியூஸா பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ மாடலஸ் ஆஃப் எக்ஸ் தான் இதன் டெஃபினேஷன். நீங்கள் எடுக்கிற வேல்யூ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்னா எக்ஸோட வேல்யூ லெஸ் தென் ஜீரோன்னு அர்த்தம், கரெக்டாக? ஆமாம், மைனஸ் ஒன் மைனஸ் டூ லெஸ் தென் ஜீரோ தான். அப்போது மாடலஸ் ஆஃப் எக்ஸுங்கிற பிளேஸில் நான் மைனஸ் எக்ஸ்னு சப்ஸ்டியூட் பண்ணும், சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அதான் என்னோடய லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டு, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ மைனஸ். ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ மைனஸ் இந்த ஃபங்க்ஷனில் x மைனஸ் மாடுலஸ் ஆஃப் x பிளேஸில் மைனஸ் எக்ஸ் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும் பை x. ஓகே, ஸோ இப்போ இது என்ன ஆகும் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில், லிமிட் சாரி எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ மைனஸ் ஆஃப் மைனஸ். ஓகே, ஸோ மைனஸ் ஒன் டு மைனஸ் x ப்ளஸ் எக்ஸ் பை x. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ, எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ்னால் டூ எக்ஸ் பை எக்ஸ், எக்ஸ் எக்ஸ் கேன்சல் பண்ணிட்டா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ டூன்னு இருக்கும். ஸோ இங்கே எக்ஸே சப்ஸ்டியூட் பண்ணவே முடியாது, எக்ஸே இல்லை, ஸோ எங்கே சப்ஸ்டியூட் பண்ணுது? ஸோ இதுதான் ஆன்சர், என்னோடய எல்ஹெச்எல் வேல்யூ வந்து டூ. ஓகே, ஸோ இப்போ ஃபங்க்ஷன் வந்து நல்லா பாருங்கள், ஃபங்க்ஷன் வேல்யூவும் எல்ஹெச்எலும் சேமாக வந்துருச்சு, ஸோ கண்டினியூஸ் கூட வரலாம். ஓகேவா, மூணாவது அந்த டைமும் சேமாக வந்துருச்சுன்னா. இப்போது ரைட் ஹேண்ட் லிமிட் போடுங்க, அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோவில் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ ப்ளஸ்ஸு. ஸோ ஜீரோவுக்கு ப்ளஸ், ஜீரோவுக்கு ப்ளஸ்ஸுனா பாசிட்டிவ், ஜீரோவுக்கு ரைட் சைடு ஒன் டூ த்ரீ ஃபோருன்னு. ஸோ ஜீரோவுக்கு பாசிட்டிவ்னா மாட் எக்ஸ்க்கு பதிலாக எக்ஸ்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் மாட் எக்ஸ்க்கு பதிலாக நான் எக்ஸ்னு போட போகிறேன், எக்ஸ் மைனஸ் மாட் எக்ஸ்க்கு பதிலாக எக்ஸ்னே போட்டு கீழே ஒரு எக்ஸு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இது என்ன ஆகும்னா, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ரைட் ஹேண்ட் லிமிட் கரெக்டாக கண்டுபிடிச்சிடும் ஃபங்க்ஷனை, ஸோ ஜீரோன்னு போட்டுலாம். எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஜீரோ பை எக்ஸ், லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ, ஜீரோ பை எக்ஸ் ஜீரோ தான். ஸோ இங்கே ஒன்றுமே எக்ஸ் டேர்மே எங்கே போய் சப்ஸ்டியூட் பண்ணுறது? ஸோ ஜீரோ தான். ஸோ ரைட் ஹேண்ட் லிமிட் வந்து ஜீரோன்னு இருந்துச்சு. ஸோ ஃபங்க்ஷன் வேல்யூ வந்து டூ, இதோ இருக்குது ஃபங்க்ஷன் வேல்யூ டூ. எல்ஹெச்எல் என்ன வந்துச்சு? அதுவும் டூ தான் வந்துச்சு. ஆர்ஹெச்எல் என்ன வந்திருக்கு? ஜீரோன்னு வந்திருக்கு. ஸோ இது வந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் இஸ் நாட் ஈக்குவல் டு, ஈக்குவல் டு இல்லைல்ல, இது இது ஈக்குவல், இது இது ஈக்குவல், பட் இது ஒன்றும் ஈக்குவல் இல்லை, இது ஜீரோன்னு வந்திருக்கு. ஸோ இந்த ஃபங்க்ஷன் இஸ் நாட் கண்டினியூஸ், திஸ் ஃபங்க்ஷன் இஸ் டிஸ்கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், டிஸ்கண்டினியூஸ். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வராது, கண்டினியூஸ் வராது, டிஸ்கண்டினியூட்டி. அதில் ரிமூவபிளாக இர்ரிமூவபிளாக கேட்குறாங்க. ரிமூவபிள்னால் ஒன்றுமே இல்லை, உங்களோட லிமிட் வேல்யூவும், அதாவது இந்த வேல்யூ லிமிட் வேல்யூவும் தான் லிமிட் வேல்யூ இஸ் நாட் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் வேல்யூவாக இருந்துச்சுன்னா வி கால் இட் ஆஸ் ரிமூவபிள் டிஸ்கண்டினியூட்டி. ஓகே, லிமிட் வேல்யூவும் டிஸ்க் ஃபங்க்ஷன் வேல்யூவும் நாட் ஈக்குவலாக இருக்கணும். ஓகே, இப்போது இதான் என்னோடய லிமிட் வேல்யூ, இங்கே டூ ஜீரோ. ஸோ மொத்தமாகவே இங்கே டூ இருக்குது, இங்கே ஜீரோ. இப்போது நல்லா பார்த்தீங்கன்னா என்ன தான் இருந்தாலும் இதுவும் லிமிட் வேல்யூக்குள்ளே தான் சேரும், ஸோ ஜீரோ. ஸோ இந்த ஜீரோ வந்து இந்த டூக்கு ஈக்குவலாக, இவன் ஈக்குவல் ஆகிடுச்சான், இவனை விட்டுருங்க, ரெண்டு டேர்முமே நாட் ஈக்குவலாக இருக்கணும், அட்லீஸ்ட் ஒன்னாவது நாட் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜீரோ இந்த டேர்ம் வந்து இது டூக்கு நாட் ஈக்குவல், ஈக்குவல் இல்லை, கரெக்டாக. அந்த ஜீரோ டேர்ம் வந்து இந்த டூக்கு ஈக்குவல் இல்லை, இது ஈக்குவலாக இருக்கேன், இது ஈக்குவலாக இருந்தால் பிரச்சனை இல்லை, எனக்கு ரெண்டுமே நாட் ஈக்குவலாக இருக்கணும். ஓகே, ஒன்று ஈக்குவலாக இருக்கா, அப்போ விட்டுருங்க, இந்த டேர்ம் நாட் ஈக்குவலாக இருக்கா? ஆமாம், நாட் ஈக்குவலாக இருக்குது. ஸோ தேர்ஃபோர் இட் இஸ் ரிமூவபிள் டிஸ்கண்டினியூட்டி. இதை இன்னும் ஷார்ட்டாக கூட சொல்லலாம், ஒன்றுமே இல்லை, இவ்வளோ போட்டு இப்படி பார்க்கவும் வேண்டாம். இன்னும் ஷார்ட்டாக இப்போ ஒரு உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் எக்ஸாம் ஹால் எழுத போகிறாரு, அந்த டயத்தில் அவர் ரிமூவபிள்னா என்னென்னு கேட்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டயத்தில் சொல்லணுன்னா நல்லா பாருங்கள், எக்ஸு மாட் எக்ஸ், மாட் எக்ஸ்னாலும் எக்ஸ் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க, எக்ஸ் கிரேட்டர் தென் ஜீரோ மாதிரி. ஓகே, எக்ஸ் மேலே காமனாக எடுக்கலாமா? ஒன் மைனஸ் ஒன் பை எக்ஸ் கேன்சல் பண்ணலாமா? ஸோ இந்த எக்ஸ் தானே எனக்கு பிரச்சனை பண்ணிச்சு, ஒன் மைனஸ் ஒன் இப்போ ஜீரோ ஆகிடும். இப்போ எனக்கு பிரச்சனை பண்ணுறது இந்த எக்ஸுக்கு பிளேஸ் தான், நான் ஜீரோ தான் போட்டால் தான் பிரச்சனை, எனி திங் பை ஜீரோ இன்ஃபினிட்டின்னு வந்துடும். ஸோ இப்போ இந்த பிரச்சனை பண்ணுற எக்ஸை நான் கேன்சல் பண்ணிட்டேன், அந்த இதை ரிமூவ் பண்ணிட்டேன் எக்ஸை. ஸோ அதனால் இது ரிமூவபிள் டிஸ்கண்டினியூட்டி.
ஓகே இப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதை விட எனக்கு விட டெக்னிக்கலாக சொல்கிறது தான். இது கடைசி நேரத்தில் போகிறவங்களுக்கு சொல்லணும்னா நம்ம சொல்லலாம். ஓகே டெக்னிக்கலாக சொல்லணும்னா ஃபங்க்ஷன் வேல்யூ இஸ் நாட் ஈக்குவல் டு த லிமிட்டிங் வேல்யூஸ். ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் ஏதோ உன்னோட இந்த ஃபங்க்ஷன் வேல்யூ நாட் கோயின்சைட் கோயின்சைட் ஆகக்கூடாது. ஸோ இட்ஸ் கால்ட் லிமிமபிள் டிஸ்கண்டினியூட்டி. அதுக்கப்புறம் இது இன்னும் கொஞ்சம் கூட சொல்லலாம். இது வந்து நார்மலாக கண்டினியூட்டியாக மாற்றலாம். ஸோ கொஞ்சம் டிஃபைன் பண்ணுறதுனால ஸோ அதெல்லாம் நமக்கு வேண்டாம். இந்த கொஷனுக்கு ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே நெக்ஸ்ட் எயித்து சம் போகுமா? எயித்து சம் த டெரிவேட்டிவ் ஆஃப் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் டூ கா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் வித் ரெஸ்பெக்ட் டு காஸ் இன் இந்த டேர்ம் ஆனால் காஸ் இன்வெர்ஸை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுமா? ஓகே சொல்யூஷன். ஸோ இப்போ இதை பாருங்களேன், காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் இது பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஃபார்முலா டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு. என்ன ஃபார்முலானா காஸ் டூ தீட்டா இஸ் ஈக்குவல் டு டூ காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் ஒன் இதுதான் ஃபார்முலா. ஸோ லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பாருங்கள் டூக்கு டூ மைனஸ் ஒனுக்கு மைன் ஸ்கொயருக்கு ஸ்கொயர். அப்போது எக்ஸ் பிளேஸில் காஸ் தீட்டான்னு போடணும். போட்டிங்கன்னா வரும் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் டூ காஸ் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் ஒன். ஸோ காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் டூ காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் ஒன்னா காஸ் டூ தீட்டா. ஸோ இந்த காஸ் இன்வெர்ஸும் காஸும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா டூ தீட்டான்னு இருக்கும். ஓகே டூ தீட்டா. ஸோ தீட் இங்கே பாருங்கள் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா. ஸோ உங்களுக்கு தீட்டா மட்டும் வேணும்னா இந்த காஸ் இப்படி தள்ளுங்க, தள்ளுனா காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸு. ஓகே ஸோ தீட்டாக்கு பதிலாக டூ இன்ட்டு காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸு. இப்போ என்ன சொல்கிறாங்க, த டெரிவேட்டிவ் ஆஃப் திஸ் டேர்ம் இந்த டேர்மை தான் இப்படி சிம்பிளிஃபை பண்ணிட்டேன் வித் ரெஸ்பெக்ட் டு காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸு. இதை நான் வித் ரெஸ்பெக்ட் டு காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். நல்லா பாருங்கள், டூ எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்னு பண்ணால் ஓகே இதுதான் என்னோடய ஒய் மாதிரி இப்போ இப்படி எடுத்துக்கோங்க ஒய் இஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸ். டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறேன், ஒய்யை பண்ணால் டிஒய் பை டிஎக்ஸ். ஓகேவா? ஸோ இங்கே எக்ஸ் இருக்குது, நானும் எக்ஸாலே பண்ணுறேன். ஸோ டூ இன்ட்டு எக்ஸ் எக்ஸால் பண்ணால் ஒன்று. ஸோ டூ அதே மாதிரி பாருங்களேன், டூ காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸு. ஓகே இதான் உங்களோட ஒய் மாதிரி, ஒய் இஸ் ஈக்குவல் டு டூ காஸ் இன்வெர்ஸ். இதோட கம்பேர் பண்ணுங்கள், ஒய் இஸ் ஈக்குவல் டு டூக்கு டூ எக்ஸ் மாதிரி காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ். டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் இங்கே பாருங்களேன், இங்கே எக்ஸ் இருக்குது இங்கேயும் எக்ஸ் இருக்குது, பண்ணால் எக்ஸ் எக்ஸை பண்ணாலும் ஒன் ஒன்றுனு வரும். அதே மாதிரி டூ காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எதை வச்சு பண்ணுறேன், சேம் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் இதே மாதிரி சேம் எக்ஸ் வச்சு பண்ணுறேன். அப்போ என்ன வரும், டிஒய் பை டிஎக்ஸ் டூ எக்ஸ் எக்ஸால் பண்ணால் ஒன். டூ காஸ் இன்வெர்ஸ் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸால் பண்ணால் ஒன். ஸோ ஆன்சர் என்ன, டூ. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சுதா எயித்து சம்? ஸோ நெக்ஸ்ட்டு நைன்த்து சம். ஸோ இப்போ நைன்த்து சம். ஸோ ஃபங்க்ஷன் கொடுத்துறாங்க டிஒய் பை டிஎக்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா? ஸோ எக்ஸ் பவர் ஒய் இஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் மைனஸ் ஒய். ஸோ பவருக்கு மேலே ஒரு பவர் வந்தாலே எப்போவுமே லாக் பண்ணிவிடுங்க. ஓகே பவருக்கு மேலே ஒரு ஃபங்க்ஷன் பவரில் வந்துச்சுன்னா அப்ளை லாக் ஆன் போத் சைட்ஸ். ஸோ இந்த பக்கம் லாக் எக்ஸ் பவர் ஒய் லாக் இ பவர் எக்ஸ் மைனஸ் ஒய். லாக் ப்ராப்பர்ட்டி படி பவரில் ஒரு டேர்ம் வந்தால் ஃப்ரண்ட்டில் வந்துடும், ஒய் இன்ட்டு லாக் எக்ஸ். இந்த பவர் இருக்கட்டும் ஃப்ரண்டில் வரும், இது எக்ஸ் மைனஸ் ஒய் மொத்தமாக சேர்ந்து தான். ஓகேவா? ஸோ இன்ட்டு லாக் இ. லாகில் ஒரு ரிசல்ட் இருக்குது, ரீகால். லாக் இ வந்து என்னென்னா ஒன்று, இந்த பேஸ் ஆல்சோ இ. ஓகே இங்கே ஒன்றுமே போடலாம், பேஸ் இன்னு அர்த்தம். ஸோ லாக் இஇனா ஒன்னு அர்த்தம். ஓகேவா? ஒய் இன்ட்டு லாக் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய். இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம், டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ இந்த பக்கம் யூவி மெத்தட். ஃபஸ்ட்டு இது யூன்னு எடுத்துக்கோங்க, மிச்சம் இருக்கிறத வின்னு எடுத்துக்கோங்க. இது யூ. ஸோ யூஸ் ஈக்குவல் டு வி, சாரி யூஸ் ஈக்குவல் டு ஒய், வி இஸ் ஈக்குவல் டு லாக் எக்ஸ். யூ டேஷ் என்ன வரும், டிஒய் பை டிஎக்ஸ். லாக் எக்ஸை பண்ணால் ஒன் பை எக்ஸ். ஃபார்ம்ல என்னது, யூ இன்ட்டு வி டேஷ், ஒய் இன்ட்டு ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் வி இன்ட்டு யூ டேஷ். லாக் எக்ஸ் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒன், ஒய்யை பண்ணால் டிஒய் பை டிஎக்ஸ். ஓகேவா? ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் தான் ஒரு பங்கு கொண்டு வந்துருங்க, மற்ற பக்கம் தருங்க. ஒய் இன்ட்டு ஒன் ஒய் பை எக்ஸு ப்ளஸ் லாக் எக்ஸ் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ். இந்த மைனஸ் டிஒய் பை டிஎக்ஸ் இப்படி தள்ளுறேன், ப்ளஸ் டிஒய் பை டிஎக்ஸ் ஆகிடும் இஸ் ஈக்குவல் டு ஒன். ஓகேவா? இங்கே ரெண்டு டிஒய் பை டிஎக்ஸ் இந்த டேர்ம் இப்படி தள்ளுறேங்க, லாக் எக்ஸ். இதில் டிஒய் பை டிஎக்ஸ் டிஒய் பை டிஎக்ஸ் இருக்குது, காமனாக வெளியே எடுத்துட்டா லாக் எக்ஸ் ப்ளஸ் இங்கே ஒன்றுமே இருக்காது, வெளியே போயிடுச்சு. ஸோ மிச்சம் ஒன். இந்த ஒய் பை எக்ஸு இந்த பக்கம் தள்ளுறேன், ஒன் மைனஸ் ஒய் பை எக்ஸு. ஓகே
இப்போது நல்லா பாருங்கள், இப்போ இது வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு நம்ம டியூ படிக்ஸ் தான் கண்டு முடியும். இதை வச்சுப்போம், இப்படி தள்ளிடுவோம். ஆனால் இந்த இடத்துல தள்ளுங்களேன். இப்போது டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இங்கே எல்சிஎம் எடுங்க, எக்ஸ் மைனஸ் ஒய் பை எக்ஸ். ஓகே, பை இந்த ஃபுல் டேர்ம் இங்கே வந்துடும், லாக் எக்ஸ் ப்ளஸ் ஒன். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுதா? இப்போது நல்லா பாருங்கள், நமக்கு டிஒய் பை எக்ஸ் கண்டு முடியும். ஸோ இந்த சைடு ஆன்சர் வந்துருச்சு. எப்போவுமே கொஷின் எக்ஸில் கொடுத்தா நம்மளும் ஆன்சர் எக்ஸில் தான் கொடுக்கணும். டிஒய் பை எக்ஸ் இங்கே ஒய்லாம் இருக்கக்கூடாது. ஓகே, வர நாலு ஆப்ஷனோட இது எதுவுமே சேரவே இல்லை. ஸோ இப்போ ஒய் வேல்யூ கண்டுபிடிச்சி சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இங்கே மேலே பாருங்களேன், ஒய் இன்டூ லாக் எக்ஸ், இதில் நான் ஒய் கண்டுபிடிக்கலாம். அது மைனஸ் ஒய் எப்படி தள்ளுங்க, ஒய் இன்டூ லாக் எக்ஸ் மைனஸ் ஒய் எப்படி தள்ளலாம், ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இங்கே ஒய்யை காமன் ஆடுங்க, லாக் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ இந்த ஒய் தான் எனக்கு வேணும். இந்த இது எப்படி தள்ளனா, எக்ஸு பை லாக் எக்ஸ் ப்ளஸ் ஒன். ஸோ ஒய் ப்ளேஸ் தான் ஐ கேன் சப்ஸ்டியூட் திஸ் டேர்ம். ஸோ இங்கே போடுறேன் பாருங்க, நெக்ஸ்ட்டு இது டிஃப்ரென்ஷியேஷன் வச்சிடலாம். டிஒய் பை டிஎக்ஸு இஸ் ஈக்குவல் டு இந்த ஒய் ப்ளேஸில் எக்ஸ் பை லாக் எக்ஸ் ப்ளஸ் ஒன்னை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளேஸில் எக்ஸ் பை லாக் எக்ஸ் ப்ளஸ் ஒன். ஓகே, ஹோல் டிவைடட் பை எக்ஸு, ஹோல் அதுக்கு டிவைடட் பை லாக் எக்ஸ் ப்ளஸ் ஒன். ஓகேவா? இது வரைக்கும் தெளிவாக இருக்கிறீங்களா? இப்போது இந்த டேர்மிங் எல்சிஎம் எடுக்கிறேன், எக்ஸ் இன்ட்டு லாக் எக்ஸ் ப்ளஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் பை, இந்த ரெண்டு டேர்ம் மல்டிப்ளை ஆகிடும், எக்ஸ் இன்ட்டு லாக் எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை இந்த லாக் எக்ஸ் ப்ளஸ் ஒன் டேர்ம் இருக்கும். இப்போ மேலே எக்ஸை காமனாக எடுத்து கீழே உள்ள எக்ஸையும் இந்த எக்ஸையும் அடிச்சிட்டிங்கன்னா, ஸோ மேலே மிச்சம் என்ன தெரியுமா இருக்கும், லாக் எக்ஸ் ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் பை இந்த லாக் எக்ஸ் ப்ளஸ் ஒன் லாக் எக்ஸ் ப்ளஸ் ஒன் லாக் எக்ஸ் ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் ஆகிட்டு ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் கேன்சல் ஆகிடும். ஸோ இட் வில் பி லாக் எக்ஸ் பை லாக் எக்ஸ் ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர். ஸோ இதோ இருக்கு பாருங்க, ஆன்சர் வந்துருச்சா? ஸோ சேம் ஆகிடுச்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல நான் கொஞ்சம் ஸ்டெப்ஸை ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டேன், சாரி. இந்த கிராஸ் மட்டும் பண்ணுறேன், எக்ஸ் இன்டூ லாக் எக்ஸ் ப்ளஸ் ஒன், மேலே இங்கே எக்ஸ் இங்கே எக்ஸ் காமனாக வெளியிடுங்க. எடுத்திங்கன்னா அந்த எக்ஸும் இந்த எக்ஸுங்களும் இந்த எக்ஸும் அடிச்சிடும். ஸோ லாக் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இங்கே மைனஸ் ஒன் மட்டும்தான் இருக்கும், அதான் இங்கே மைனஸ் ஒன். ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் கேன்சல். இது டினாமினேட்டரில் இருக்கா, இந்த டினாமினேட்டர் மட்டும் மல்டிப்ளை ஆகி லாக் எக்ஸ் ப்ளஸ் ஒன் தான் ஸ்கொயர் வந்துடும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சுதா? ஓகே. ஸோ இங்கே நைட் ஆகிடுச்சு, நான் ஈவினிங் தான் ஸ்டார்ட் பண்ண, காலையில் வந்து ஒரே பிஸியாக இருந்தேன். ஸோ லைட்டாக உங்களுக்கு இங்கே ஷேடோ தெரியுது, இந்த இடத்துல தெரியுதா? ஓகே, இந்த இடத்துல கூட லைட்டு வெளிச்சம் ஷேடிங் ஆகல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரே ஒரு சம் மட்டும் முடிச்சிடலாம். ஓகே, ஸோ இப்போது டென்த் சம். ஸோ டென்த் சம் போடுமா, சொல்யூஷன். ஸோ ஒய்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துறாங்க, டிவி பிடிஎக்ஸ் கேட்குறாங்க, அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் ஜீரோவில் ஃபஸ்ட்டு ஒய் கண்டுபிடிச்சி டிவி பிடிஎக்ஸ் கண்டுபிடிப்போம், டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் நல்லா பாருங்கள், நான் ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் ரூலில் ரெண்டு மூணு வாட்டி அப்ளை பண்ண போகிறேன் பார்த்து. இது பார்க்க சைன் ஆஃப் எக்ஸு மாதிரி இருக்கா, சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ண சைன் ஆஃப் எக்ஸு மாதிரி இருக்கா, சைன் எக்ஸ். ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் சைன் எக்ஸ் என்னது, காஸ் எக்ஸ். ஸோ காஸ் ஆஃப் இந்த எக்ஸு மாதிரி, இங்கே எக்ஸுக்கு மாதிரி இருக்கிற இந்த ஃபுல் டேர்மாக அப்படியே போடுறேன், காஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, காஸ் எக்ஸ் எக்ஸ் மாதிரி. இப்போ எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் இருக்கான், ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் ரூல். இவனை தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணும், டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் காஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இவனை தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். இப்போது ஒரு ஃபார்முலா ரிகால் பண்ணுங்கள், டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் காஸ் எக்ஸ் என்னது, டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் காஸ் எக்ஸ் என்னது, மைனஸ் சைன் எக்ஸ். ஸோ இதை பார்த்தா மைனஸ் சைன் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, மைனஸ் சைன் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர், மைனஸ் சைன் எக்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ மைனஸ் சைன் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் தான் போட்டேன். ஆஃப்டர் தட் எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் இருக்கான்னா அப்புறம் இவன் தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணல, டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் என்னது, டூ எக்ஸ். ஸோ இன்ட்டு டூ எக்ஸ். ஸோ இவ்வளோ பெரிய ஆன்சர் ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன், இந்த ஆன்சர் இங்கே மட்டும் பண்ணும். ஸோ மைனஸை ஃப்ரெண்டில் போட்டுக்கலாம், இந்த டூ எக்ஸ் இங்கே போட்டுட்டேன், சைன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். நல்லா பார்த்துக்கோங்க, தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ சைன் எக்ஸ் மாதிரி இருக்குது, சைன் எக்ஸ் அப்போனா காஸ் எக்ஸு அப்படியே இந்த ப்ராக்கெட் வந்துருச்சு. இப்போ எக்ஸ் இருக்க இடத்துல இவ்வளோ பெரிய டேர்ம் இருக்கனால இந்த டேர்மை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன், காஸ் எக்ஸ் மாதிரி இருக்குது, காஸ் எக்ஸ் அப்போனா மைனஸ் சைன் எக்ஸ் மாதிரி இது இருக்குன்னு போட்டுட்டேன். எக்ஸ் இருக்க இடத்துல இவன் இருக்கிறனால இவனை தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டூ எக்ஸ். ஓகே, ஸோ இது எல்லா டேர்மும் இதோட ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் மல்டிப்ளை பண்ணிட்டேன். இப்போ என்ன கேட்குறாங்க, அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோவில் இது வேல்யூ என்னென்னு. ஸோ எக்ஸுக்கு ஜீரோன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா மைனஸ் காஸ் காஸ் ஆஃப் ஜீரோ ஸ்கொயர் ஜீரோ.
டூ இன்ட்டு ஜீரோங்க பாருங்கள் இங்கே ஒரு ஜீரோ மல்டிப்ளை எழுதுகிறான் ஹீரோ மாதிரி. ஸோ ஜீரோ இன்ட்டு இதெல்லாம் கண்டுபிடிக்க தேவையில்லை, ஜீரோ இன்ட்டு எனி திங் டோட்டலாக ஜீரோ தான், டோட்டலாக ஜீரோ இன்ட்டு எனி திங் ஜீரோ தான், ஸோ டோட்டலாக ஜீரோ வந்துருச்சு. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதோட 10 சம் முடிஞ்சிருச்சு. சாயந்தரம் ஆரம்பித்தேன் ஒவ்வொரு சமாவும் வீடியோ போட்டு இது பண்ணுறதுக்குள்ளே நைட்டே ஆகிடுச்சு. அதான் இங்கே ஷேடோ இங்கே லைட்லாம் லைட் வெளிச்சு வந்துச்சு. சாரி, லாஸ்ட் 2 சம் மட்டும் வந்துச்சு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ நான் பகலில் போட்டுருவேன், ஏன்னா பகல் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்தேன்னா, ஸோ தான் வந்து பிஸியில் இருந்தேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, பாய்.